வணக்கம். டைவர்ஸ் ஆயிடுச்சு, இனிமே மேரேஜ் ஆல்பம் வேண்டாம், காசை திருப்பி கொடுங்க. போட்டோகிராஃபரிடம் பெண் கதகளம். நானும் எனது கணவரும் விவாகரத்து பெற்றுவிட்டோம். இனியும் எங்கள் திருமண புகைப்படங்கள் தேவையில்லை. எனவே திருமணத்திற்கு புகைப்படம் எடுக்க நான் செலுத்திய பணத்தை திருப்பி கொடுக்குமாறு புகைப்படக் கலைஞரிடம் பெண் ஒருவர் கேட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர் என்பார்கள். அதுபோல வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை நடத்திப்பார் என்பார்கள். அந்த அளவிற்கு திருமண பந்தம் என்பது யோசித்து செய்யக்கூடியது. வாடையடி வாழையாக தலைமுறை செழிக்கும் பந்தமே திருமணமாகும். இரு மனங்களும் இணைவதே திருமணமாகும். இது பெரும்பாலும் வாழ்க்கையில் ஒரு முறை வரும். வெகு சிலருக்கு இருமுறையோ அல்லது மூன்று முறையோ கூட வரலாம். அதெல்லாம் கணக்கில்லை. ஆனால் ஒரு முறை நடைபெறும் வைபவத்தை புகைப்படமாகவோ வீடியோவாகவோ எடுத்து வைத்துக் கொண்டு நம் குழந்தைகள் பேரன் பேத்திகளிடம் காட்டிக்கொண்டிருப்போம். அந்த அளவிற்கு பொக்கிஷமாக பாதுகாப்போம். திருமணம் நடந்தவுடன் அந்த அழகான நினைவுகளை காலத்திற்கும் சுமக்கும் புகைப்படம் வீடியோக்களை பார்க்க ஆவலாக இருப்போம். அந்த அழகான நினைவுகளை விவாகரத்து என்னும் ஒரு கசப்பான விஷயம் கலைத்துவிடும். இன்று தடுக்கி விழுந்தால் கோர்ட்டுப்படிகளில் திருமண ஜோடிகள் நிற்கிறார்கள். உப்புச்சப்பில்லாத விஷயங்களுக்கெல்லாம் விவாகரத்து கேட்டு வருகிறார்கள். நீதிமன்றங்களும் அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்க பார்த்தாலும் அவர்கள் கேட்ட பாடில்லை. வாழ்க்கையில் சகிப்புத்தன்மையும் பொறுமையும் முக்கியம். ஆனால் இவர்களுக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. விவாகரத்து பெற்ற ஒரு பெண் 4 ஆண்டுகள் கழித்து திருமண புகைப்படக்காரரிடம் அக்கப்போர் செய்துள்ளார் என்று பாருங்களேன். தென்னாப்பிரிக்காவில் தர்பனை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு 2019 திருமணம் நடந்தது. எல்லோர் திருமணத்தை போலவும் இவர்களுடைய திருமணத்திற்கும் புகைப்படம் வீடியோ எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இருவருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் விவாகரத்து பெற்று பிரிந்து விட்டார்கள். இதையடுத்து ஒருமுறை அவருடைய அறையை சுத்தம் செய்த போது அவர்களுடைய திருமண ஆல்பம் இருந்துள்ளது. அதை பார்த்ததும் அந்த பெண்ணுக்கு கோபம் வந்துவிட்டது. உடனே திருமண புகைப்படக்காரருக்கு மெசேஜ் அனுப்பியுள்ளார். அதில், என்னை உங்களுக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கிறதா என தெரியவில்லை. நீங்கள் தான் என் திருமணத்திற்கு போட்டோ எடுத்தீர்கள். எனக்கு 2019 டர்பனில் திருமணம் நடந்தது. தற்பொழுது நாங்கள் விவாகரத்து பெற்றுவிட்டோம். நீங்கள் திருமணத்திற்கு எடுத்த புகைப்படங்கள் எல்லாம் எனக்கும் என்னுடைய முன்னாள் கணவருக்கும் தேவையில்லை. நீங்கள் அழகாக போட்டோ ஷூட் செய்திருக்கிறீர்கள். ஆனால் நாங்கள் விவாகரத்து பெற்றதால் நீங்கள் பட்ட பாடெல்லாம் வீணாகிவிட்டது. அந்த புகைப்படங்கள் எனக்கு வேண்டாம் என்பதால் திருமணத்திற்கு புகைப்படம் எடுத்து கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்து விடுங்கள் என கேட்டுள்ளார். இதை முதலில் பார்த்த போட்டோகிராஃபர் யாரோ நம்மிடம் பிராங்க் செய்கிறார்கள் என நினைத்துள்ளார். அதன் பிறகுதான் அந்த பெண் உண்மையிலேயே நம்மிடம் கொடுத்த காசை திருப்பி கேட்கிறார் என்பதை அறிந்த அந்த புகைப்பட கலைஞர் போட்டோ பிரிண்ட் போட்டு கொடுத்தாகிவிட்டது. இனி அவை உங்களுக்கு வேண்டாம் என்றால் நீங்கள் என்ன வேண்டுமென்றாலும் செய்யுங்கள். ஆனால் என்னிடம் காசு கேட்பது தவறு என கூறிவிட்டார். ஆனால் அந்த பெண்ணோ விடுவதாக தெரியவில்லை. கொடுத்த பணத்தில் 70% திரும்பப் பெறுவது என்ற முடிவில் அவர் வழக்கறிஞரை நாட முடிவு செய்துள்ளார். அதற்கு முன்பு தன்னை நேரில் பார்க்க வருமாறு அப்போது விவாதித்துக் கொள்ளுமாறும் அந்த பெண் புகைப்பட கலைஞரை அந்த பெண் நேரில் அழைத்துள்ளார். ஆனால் அவரோ போக மறுத்துவிட்டார். எதுவாக இருந்தாலும் வழக்கறிஞர்கள் மூலம் தொடர்பு கொள்ளுமாறு புகைப்பட கலைஞர் தெரிவித்துவிட்டார். இதை அறிந்த அந்த பெண்ணின் கணவர், முன்னாள் மனைவியின் செயலுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் என தெரிவித்துவிட்டார். கல்யாணத்திற்கு போனவர்களுக்கு ஒரு பயம் வந்துவிட்டது. எங்கே சாப்பிட்ட சாப்பாடை திருப்பி கேட்டு விடுவாங்களோ என்று. மறுபடியும் அடுத்த உலக செய்திகளில் சந்திக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.